அன்பான பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இன்றைய மேல் பார்வை பகுதியில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் பண்டைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி பள்ளிக்கூடங்களில் படித்தார்கள் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஊவே சுவாமிநாத ஐயர் அந்த பள்ளிகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார் அந்த தென் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தினுடைய அடியில் ஒரு மேடை போன்ற அமைப்பு இருக்கும் கற்களாலை கட்டி வைத்திருப்பார்கள் நம்ம சினிமா படங்கள்லேயும் கா பார்க்குறோம் அதெல்லாம் பஞ்சாயத்து செய்யக்கூடிய இடம் ஒரு நாட்டாம நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலும் தென்னைகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தென்னைகளிலே பள்ளிகள் நடத்தினார்கள் அது தென்னை பள்ளிக்கூடம் என்று வழங்கப்பட்டன அதை பற்றிலாம் நம்ம அந்த லெசனில் நான் நிறைய விரிவாக அவங்களுக்கு பேசியிருப்பேன் தென்னை பள்ளிக்கூடங்களை பற்றி கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாகாணத்திலே அவ்வளோ பள்ளிக்கூடங்கள் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருந்தன என்றெல்லாம் நாம் பார்த்துருந்தோம் அதே போல் நம்ம கேள்வி எப்படி அமையும் சொன்னால் மன்றங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஊர்தோறும் இந்த வருகை பாருங்கள் பள்ளிக்கூடத்தை ஆசிரியர் நடத்துகிறார் பாருங்கள் இந்த மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை என்று அமைக்கப்பட்டிருக்கும் மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர் மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே புரியுதுங்களா மன்றம் மரத்தடியில் உள்ள திண்ணையை என்ன குறிப்பாங்க அப்படின்னா மன்றம் அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகின்றதுன்றான் அப்போ இந்த மாதிரியான வினாக்கள் இப்படி கேட்கலாம் இந்த மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாலடையில் சிறிய குடிசைகளாகணும்னா அது வந்து பள்ளிக்கூடங்களாக பள்ளி எனும் சொல் நான் ஏற்கனவே சொன்ன பள்ளி எனும் சொல் யார் கொடுத்த கொடை என்று சொன்னால் ஜைன மதத்தினுடைய அவர்கள் கொடுத்த சமண சமயத்தை அவர் கொடுத்த கொடை என்று சொன்னேன் ஜைன மடங்களுள் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர்ன்றான் அந்த வித்யா அந்த சொல்லெல்லாம் பாருங்கள் நம்ம வித்யா ஆரம்பம் என்று சொன்னால் என்ன கல்வி தொடக்கம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க ஒன்படல வித்யா ஆரம்பம் என்ன கல்வி தொடக்கம் வித்யாபியாசம் என்று சொன்னால் கல்வி பயிற்சி வித்யாபியாசத்துக்கும் வித்யா ஆரம்பத்துக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியணும் புரியுதுங்களா உபாத்தியார் யார் அந்த காலத்தில் உபாத்தியார்னு சொன்னால் ஆசிரியரே சொல்கிறது பியாசம் முத முதல்ல அந்த நெல்லில் அல்லது மணலில் எழுதுவாங்க அந்த பியாசம் ஐந்து வயதில் அந்த குழந்தை சேர்க்கும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் கீழ்வாய் இலக்கம் என்று சொல்வது பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை மேல்வாய் இலக்கம் என்பது பின்ன எண்ணினுடைய மேல் தொகை இதை கூட கேட்க மாட்டேன் ஆனால் இது கேட்பான் குழிமாற்று என்றால் என்ன அதாவது குழிமாற்று என்பது டேஷ் பெருக்கல் வாய்ப்பாடு அதுபோல் சீதாள பத்திரம் என்பது தாழை மடலை அறுத்துட்டு வந்து அதை காய வச்சு அதில் எழுதுவாங்க ஓலையில் பனை ஓலையில் எழுதுகிற போல் அதில் எழுதுவான் நவத்வீபம் என்பது என்ன அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரினை சொல்லக்கூடியது இந்த இதில் நம்ம அதிலே பார்க்கலாம் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள் வித்தியாரம்பம் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்கின்ற பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் அவங்ககிட்ட கொடுப்பாங்க வித்தியாபியாசம்னா சொன்னேன் என்ன சொன்ன வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி புரியுதுங்களா அந்த கல்வி பயிற்சி தொடங்குகின்ற பொழுது அதில் அந்த ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பையனிடம் கொடுத்து வாசிக்க சொல்லுவார்கள் உபாத்தியா நெடுங்கணக்கை சொல்லி கொடுப்பார் அதனால தான் நெடுங்கணக்கு சொல்லி உபாத்தியா அதே போல் அடல்னு இருக்குது சோடில் உள்ள எழுத்துக்கள் செவனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு மாவிளைக்கறி கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதிலே தடவுவார்கள் இதுக்கு பேர் மையாடல் விழா என்று பெயர் அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு தெளிவாக காட்டுறதோடு நம்முடைய கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் இங்கே நான் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷரபியாசத்தை அக்ஷரப்பியாசனால் என்ன சொன்னேன் எழுத்து பயிற்சி அந்த மையாடல் விழா என்று சொல்வார்கள் அதுதான் அந்த இன்னும் சிந்தாமணி சொல்கிறது ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி சொல் அப்போ இப்படி கேட்போம் ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது டேஷ் சிலப்பதிகாரமாக மணிமேகலையா சிந்தாமணியா சிந்தாமணி அதுபோல் மஞ்சள் குளிப்பாட்டு மையிட்டு முப்பாலும் மெஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இது யார் சொன்னது தமிழ் தூது ஆசிரியான்னு தெரியல தமிழ் விடுத்துல அந்த பாடல் வருகிறது பாருங்க கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி நீ எழுதினால் நன்மை உண்டு அப்படின்றான் இது ஒரு வெண்பா அதனால அந்த எதுன்னு கூட கேட்கலாம் அது வெண்பாவைலானதுன்னு எழுத்துக்களின் உருவங்கள் பல காலங்கள் மாறாமல் இருந்தோன்னா புள்ளி கால் கொம்பு விலங்கு முதலியவை வரி எழுத்தினுடைய உறுப்புகள் அது பின்னால் அது மா மாறுச்சு தமிழில் நிகண்டு நன்னூல் காரிகை தண்டி அலங்காரம் நீதி நூல்கள் முதலின அந்த காலத்தில் நமக்கு பாடமாக இருந்திருக்கிறது சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சுடி கொன்றவேந்தன் வேந்தன் என்பது அகராதி வரிசையில் அமைந்தவை அப்படின்றான் சுவடிகள் இந்த பாருங்க இதில் ஒரு சில சில சொல் சொல்லியிருப்போம் பாருங்க சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக ஓலையை ஈர்க்கோடு கிளிமூக்கும் போல கத்தரித்து அமைப்பார் அதற்கு கிளி மூக்கு என்று பெயர் ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாளில் பல பேதங்கள் உண்டு எழுத்தாணியை ஊசி என்றும் கூடுவர் அது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் மூன்று வகையை சொல்கிறான் மடக்கு எழுத்தாணி வார் எழுத்தாணி கொண்ட எழுத்த கு குண்டு எழுத்தாணி என்பன எழுத்தாணுடைய வகைகள் அப்போ வகைகள் கூட கேட்கலாம் மூன்று வகை ஒரு பக்கம் வாறுவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே இந்த பேனா கத்தி உருவாயிருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம உள்ளிருந்து நமக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் இப்படி கேட்கலாம் வாதம் புரிதல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றுவை கடனா கொடினே மடநணி இயக்கும் இந்த சூத்திரம் எதில் வருது அப்படி சொன்னால் நன்னூல் என்றதில் வருது ஓதல் பிரிவு திருமணமாகி இலறம் நடத்தக்கூடிய காலத்தில் கூட வேற்று நாளுக்கு சென்று அங்கெங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வருவது தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள் தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கினுள்ளிலும் பிறவற்றிலும் இங்கே பிரியும் காலம் ஓதற் பிரிவு என்று சொல்லப்படுகிறது அப்போ தொல்காப்பியத்தில் தான் அதில் ஓதற் பிரிவு சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டிற்கும் நவ நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பலர் வங்காளத்திலிருந்து இப்போ பாருங்கள் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய ஆகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்துல பல அந்நிய தேசத்து மாணவர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்ற செய்தி ஒன்று முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கிட்ட பிறக்க பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றதுன்றான் அதே போல் திருவாவடுதுறை மடம் தர்மபுரம் மடம் பொம்மபுரம் ஆதினம் இந்த இடங்கள்லாம் தமிழ் கல்லூரியாக இப்போ கூட மயிலம் பொம்மபுரம் ஆதினம் கல்லூரி தமிழ் கல்லூரியாக வடமொழி கல்லூரியாக விளங்கி வருகின்றனன்றான் இதனால் இந்த பாடம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஏட்டு சுவடிகளிலே இருந்த அந்த கல்வி முறை எப்படி மாறியது உருமாறியதுன்றது இந்த பாடப்பகுதி யார் எழுதுந்துன்னா ஊவிய சாமிநாதர் ஐயர் உயிர் மீச்சு என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசவனுடைய இலக்கிய இலக்கிய கட்டுரைகள் இருந்து எடுத்தாளப்பட்டிருந்தது தமிழ் தாத்தா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட ஊவேசா ஈடு இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடியில் அச்சியில் பதிப்பிட்டவர் மகா மகோ மகா மகா மகோபாத்திய திராவிட வித்யாபூஷணம் எப்படி நல்லா ச சமஸ்கிருதத்தில் இருக்குது தஷ் தாஷ்ணா தாஷ்ணாத்திய கலாநிதி வரல பாருங்கள் சமஸ்கிருத மொழியில் இருக்கிறதால கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிலே அவர் சென்னை பல்கழகத்தினாலே டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியிலே வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது சென்னையில் திருவான்மூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இவர் தான் வந்து சங்க இலக்கியத்தை எல்லாம் அச்சிலை ஏற்றியவர் புத்தகங்களாக ஆக்கியவர் சரி அதுக்கடுத்து பாருங்கள் சுரதா அவருடைய விண்மேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் சங்கதிரும் முகிலும் பெறுகின்ற இதில் வெற்றி பெற என்ற அந்த பாடல் பாருங்கள் அவரை அவரை பற்றி குறிப்பு வேண்டிய நம்ம பார்த்துக்குவோம் கவிஞர் சுரதாவினுடைய துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது கவி ஒன்றும் கேட்க மாட்டான் இதில் கேள்வி என்ன கேட்பான்னா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் கவிஞர் சுரதா புரியுதுங்களா இல்லைன்னா கவிஞர் சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் ஏன் சுரதான் பெயர் வந்தது அவர் பாரதிதாசன் மீது கொண்ட பட்டுதரால் அவர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினதாசன் அதாவது சுப்புரத்தினம் சாரி சுப்புரத்தினம் அந்த சுப்புரத்தினத்தை இவர் என்ன செஞ்சார் பாரதிதா பாரதிதாசன் பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பெயர் வச்சான் இவர் சுரதான்னு ஏன் பெயர் வச்சார் சொன்னால் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பு ரத்தினம் அந்த சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு இவர் வச்சிருந்தார் அதுதான் சுருக்கி சுரதா புரியுதுங்களா அப்படி முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை ஒன்று நடத்தியிருக்கிறார் இவர் புரியுதுங்களா நடத்திய இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்திருக்கிறார் அப்போ இதழ் மட்டுமல்ல ஏடுகளையும் நடத்தியிருக்கிறார் அவர் எழுதிய நூல்கள் பாருங்கள் தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை அவர் படைத்திருக்கிறார் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார் பாரதிதாசன் விருது அது மட்டும் இல்லை தஞ்சை தமிழ் பள்ளிகளுடைய ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகள் கேட்பான் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது பெற்றவர் அப்படி கேட்கலாம் அதுபோல் அவர் எழுதிய நூல்கள் இப்போ தேன்மணின்னு கொடுத்துட்டு சீ கீழே காமராஜர் மோகனரங்கம் சுரதா அப்படி கொடுப்போம் குழப்பமாக இருக்கும் நமக்கு புது புதுக்கவிங்கெல்லாம் நான் மைண்டில் நிற்காது புரியுதுங்களா அப்போது யாருன்றதை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இடையீடு இந்த பாடலை யார் எழுதுனா சி மணி கவிதை அதாவது பழனிசாமி அவருடைய இயற்பெயர் இதுவரை என்ற தொகுப்பில் இது இடம்பெற்றுருது இந்த கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது இது குறியீட்டு கவிதை நம்ம சிம்பாலிசம் அப்படின்றான் இல்லையா நம்ம எதுவும் லெவன்த்தில் படிச்சிருப்போம் அது அந்த கவிதை அந்த கு குறியீட்டு கவிதை அதனால் பன்முகப் பொருள் கொண்டது அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அந்த கவிதை அவன் கவிதையினுடைய அந்த நோக்கம் வந்து அவர் எழுதின நோக்கம் வேறையாக இருக்கலாம் நம்முடைய நோக்க நம்முடைய பார்வையில் அந்த கவிதை வேறு மாதிரி தெரியலாம் ஒவ்வொரு கவிஞனுக்கும் அந்த பார்வை வெவ்வேறாக இருக்கலாம் இந்த கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை எளி வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை அது குறியீடாக குறிப்பிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதல் எழுத்து இதழில் இவருடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன எழுத்து என்ற இதழில் இவருடைய கவிதைகள் வெளிவந்தன சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய அந்த எழுத்து என்ற இதழ் அவர்தான் நடத்தி வந்தார் இவர் நடை என்னும் சிற்றுதழியையும் நடத்தியவர் இவர் படைத்த இலக்கணம் பற்றிய படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளி சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்பிலும் மிக மிக குறிப்பிடத்தக்கவை ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் அதாவது சீன மெய்யல் அறிஞர் அந்த சீன மெய்யல் நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறாரு எப்படி இந்த கன்ஃபூசியஸ் தாவோஜிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சீன மெய்யல் அறிகள் கன்ஃபூசியஸ் அவர் வேறு லைனில் போவார் இவர் ஒரு லைனில் சொல்லக்கூடியவர் அதில் இருக்கும் ஆனால் இல்லை வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி இவருடைய தத்துவங்கள்லாம் இருக்கும் அந்த தாவோஜிங் கற்று கட்டுறதில் இவர் புது கவிதையிலே அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் விளக்கு விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் வே மாலி செல்வம் என்ற புனைப்பயிரில் அவர் எழுதியிருக்கார் அடுத்தது புறநானூறு புறநானூரில் ஒவ்வையாருடைய பாடல் சொல்லப்பட்டிருக்குது நேரிசை ஆசிரியர் பாடல் எழுதப்பட்டது திணை பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற அந்த நல் இயல்புகளை எல்லாம் அவனுடைய இதை சொல்லுவான் அந்த இயல்பை எடுத்து கூறுவது அதாவது பாடான் திணைன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படக்கூடிய ஆண் மகனுடைய ஒழுகலாறுகளை எடுத்து சொல்லக்கூடிய காரணத்தினாலே அது பாடான் திணைன்னு நீங்கள் டென்த்திலே படிச்சிருக்கலாம் லெவன்த்தில் படிச்சிருக்கலாம் இல்லைங்களா துணை அந்த என்ன சாரி என்ன துறை பரிசில் துறை அதாவது பரிசில் வேண்டி பரிசுக்காக அவர்கள் வாயிலே காத்து நிற்கிறார்கள் அந்த வாயில் காவலனை பார்த்து பேசக்கூடிய அந்த பாடல் வாயிலோ ஏ என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த ஐமையார் அதே மாநிலத்தில் மிகுந்த பேரன்பு கொண்டவர் அதியமாக காலம் தாழ்த்துகிறான் என்று கோபப்பட்டவர் அதுக்கு பிறகு அவனுடைய நல்ல உள்ளம் கருதி அவன் அவனோடு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தவர் சிற்றரசனான அதிகமாக நெடுமானஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த பொழுது ஔவையார் பாடிய பாடல் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புறநானூறு எட்டு தொகை நூல்களே ஒன்று புறப்பொருள் பற்றியது புறம் புறப்பாட்டு என இந்த இதுக்கு சொல்லுவான் புறம் புறப்பாட்டு என்று சொல்லக்கூடியது நூல் எதுன்னா புறப்பா புறநானூறு தமிழ் தமிழருடைய போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறியப்பட்ட வாழ்க்கை சாரி சார் நெறிப்பட்ட வாழ்க்கை என்னடா தப்பு தப்பாக படிச்சுருக்கிறேன் அப்போ நெறிப்பட்ட வாழ்க்கை ஆ முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது அதாவது அந்த சமூக வாழ்க்கையில் அவருடைய மாண்பு மிகுந்த வாழ்க்கை அவ்வளோ சமூக நெறி அவரிடத்தில் ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்ற அந்த கட்டமைப்பை மிக அற்புதமான படம் பிடித்து காட்டக்கூடிய தமிழருடைய அற்புதமான கருவூலமாக திகழ்வது புறநானூறு தமிழரின் கருவூலம் என்று சொன்னால் அதுதான் அது அதே மாண்டம் நட்பு பாராட்டிய அவ்வை அவருக்காக தூது சென்றார் அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் இவர் பாடியதாக அகநாற்று நானூற்றிலே நான்கு குறுந்தொகையிலே பதினைந்து நற்றிலை ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என்று ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கின்றன தொடர்ந்து அடுத்தது பாருங்கள் பாதுகாப்பாய் ஒரு பயணம் நான் இதை பற்றி வகுப்பிலேயே உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன் எப்படி எப்படிலாம் நம்ம போகணும் சாலைகளில் செல்லுகின்ற பொழுது நம்முடைய ஊர்திகளை எப்படி நாம் நான் ஓட்டிச் செல்லணும் அந்த ஊர்தியை எப்படி செல்வது சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் போக்குவரத்தினை முறைப்படுத்தக்கூடிய குறியீடுகளும் போக்குவரத்து காவலர்கள் சாலை உத்தரவு ஏற்ப சாலையை பயன்படுத்த வேண்டும் சாலை சந்திப்புகளிலே எச்சரிக்கையை அணுகுமுறை தேவை தேவையான இடங்களில் சரியான வகை கை செய்ய செய்யவன் கையை காட்டிட்டு திரும்பணும் அப்படியே திரும்பக்கூடாது எதிர்வரும் அல்லது கடந்து செல்லும் உட்படும் ஊர்திகளுக்கு நாம் வழிவிடணும் அவன் என்ன போகிறது நாம் என்ன வழி விடுறதுன்னு வழிவிடாமல் போகக்கூடாது தேவை எனில் வேகம் குறைத்து இதர வாகனங்களுக்கு பாதுகாப்புடன் நம்ம வழிவிடணும் கார் ஓட்டினோம் வந்தாலும் பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கின் சட்டம் கொடுத்துட்டான் பாருங்கள் மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழில் சொல்லப்படுகிற அந்த சட்டங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வண்டி டூ வீலர் ஓட்டிங்கன்னா என்ன நடக்கும்ன்றது பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் குழந்தை தான் அது மைனர் மைனர்னா ஊர்தி இயக்கினாலும் விபத்தினை ஏற்படுத்தினாலும் அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை உனக்கு கிடையாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தி இயக்கினால் ரூபாய் ஆ ஐயாயிரம் ஃபைன் கட்டணும் தண்டைத் தொகை அல்லது மூன்று மாத சிறை அல்லது ரெண்டுமே கிடைக்கன்றான் அதனால் ஜாகிரதையாக இருங்க பதினெட்டு வயசு முறையாமல் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஓட்டக்கூடாது அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டணும் அப்படியே மட்டைக்கு மட்டைக்கு ஓட்டுனு போகிறல்ல ரோட்டில் படுக்கு போட்டு எடுத்தவுடனே நூறில் போகிறீங்க பாருங்கள் அது வந்து ஐயாயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் அதுபோல் ட்ரிங்க் ஷாட்டு மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் பத்தாயிரம் ஃபைன் கட்டணும் மிக வேகமாக ஊர்தியை இயக்கினால் ஐயாயிரம் தண்டத்துக்காக கட்டுது அதை மேலே வந்துடுது அதாவது ஸ்பீடாக ஓட்டினாலும் ஐயாயிரம் அபாயகரமான ஓட்டினாலும் ஆயிரம் ஐயாயிரம் இருவருக்கு மேல் இரண்டு சக்கர ஊர்தியில் பயணித்தால் ரூபாய் ரெண்டாயிரம் இப்போ தான் நம்ம அடிக்கின்னு போகிறோம்ல வர்ச்சலா இவன் நாலு புள்ள பெற்ற வச்சுருப்போம் நாலு பிள்ளையும் என்ன இருக்குது அதில் ஒரு அவன் அந்த பொண்டாட்டியை ஏற்றுக்கோம் இடிக்கி இடுக்கின்னு உட்காந்துக்கின்னு இவன் எங்கே உக்காந்துருனே தெரியாது அப்படி முன்னாடி ஒரு மூணை வச்சுன்னு இருப்பான் பின்னாடி ஒரு வச்சுருப்பான் அந்த மாதிரி ஓட்டுறவனும் இருக்கிறான் அதுபோல் அது அவனுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் ரெண்டாயிரம் அபராதம் மட்டும் இல்லை தண்டத்தொகை மட்டும் இல்லை மூன்று மாதங்களுக்கு அவருடைய ஓட்டுற லைசன்ஸே கேன்சல் பண்ணிவிடுவான் தலைக்கவசம் அணியாமல் இரு சக்கர ஊர்தியை இயக்கினால் ரூபாய் ஆயிரம் தண்டத்தொகை அல்லது மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் ரெண்டாயிரம் தண்ட தொகை இன்சூரன்ஸ் சொல்கிறோம் இல்லையா காப்பீடு அதை தண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்து மோட்டார் வாகன சட்டம் சொல்லுகிறது ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலையே போடுறதுல எவனை கேட்க கேட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் இயக்குவதே இயக்கம் தான் இருக்கிறோம் அதுபோல் இந்த பாய் இயற்ற பழகலாம் இங்கே நான் இந்த இல இலக்கணத்துலேருந்து எடுக்கவே இல்லை ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வகுப்பறையில் வந்து நான் நடத்தவே இல்லை ஒவ்வொரு வாரமும் பார்க்குறேன் கிளாஸ் வரும்போதெல்லாம் லீவ் ஆகிடுது இந்த முறையும் லீவ் ஆகிடுது லீவ் ஆகிடுச்சு அதனால் இதுலேருந்து உங்களுக்கு வராது கவலைப்படாதீங்க இதுலேருந்து நான் ஒன்று கூட எடுக்கலை ம் சரி இதோடு இந்த ரிவிஷன் பகுதியை முடித்துக்கொள்ளும் மீதியெல்லாம் நம்ம ஆன்லைனில் நடத்த முடிஞ்சால் நடத்துவோம் நன்றி மாணவர்களே